மியான்மரில் ராணுவ ஆட்சி தொடர்ந்தால் அந்நாட்டின் மீது மீண்டும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மியான்மர் நாட்டில் கொரோனா ஊரடங்கு சமயத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்ததை விட அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய ராணுவம் புதிய ஆட்சி பொறுப்பேற்கு முன்னரே நாட்டின் தலைவர் ஆங் சான் சுகி, அதிபர் வின் மைண்ட் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்களை அதிரடியாக கைது செய்தது. அத்துடன் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 417 கீழ் ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க ஓராண்டுக்கு நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து ராணுவ தளபதி மின் ஆங் ஹியாங் மியான்மர் நாட்டின் தலைவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டதோடு ஓராண்டுக்குள் தேர்தல் நடத்தப்பட்டு வெற்றி பெறும் நபரிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த திடீர் ராணுவ புரட்சியால் மியான்மர் முழுவதுமாக பதற்றமான சூழல் நிலவக்கூடிய நிலையில் நாட்டின் தலைநகர் உட்பட பல்வேறு முக்கிய நகரங்களில் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மியான்மர் முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட இணையதள சேவை மீண்டும் வழங்கப்பட்டாலும் விமான சேவைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் மியான்மரில் நடைபெற்றுள்ள ராணுவ புரட்சிக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்றும் இது தொடர்ந்தால் மியான்மர் நாட்டின் மீது மீண்டும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே மியான்மர் நாட்டிற்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பட்ஜெட் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தைகள் இரண்டாவது நாளாக இன்றும் ஏற்றம் கண்டன. இந்திய பங்குச்சந்தை வர்த்தகத்தின் வரலாற்றில் முதன்முறையாக மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி 50,000 புள்ளிகளை எட்டியது. அதன் பிறகு பங்குச்சந்தைகள் தொடர் சரிவை சந்தித்தன. இந்நிலையில் 2021-2022 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் வங்கித்துறை, ஆட்டோமொபைல், உட்கட்டமைப்பு, சுகாதாரம் சார்ந்த சலுகைகள் அறிவிக்கப்பட்டதன் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டன. மும்பை பங்குச்சந்தையில் 2,300 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தையில் 640 புள்ளிகளும் அதிகரித்து 9% உயர்வை கண்டன. தொடர்ந்த இரண்டாவது நாளாக செவ்வாய்க்கிழமை வர்த்தகம் தொடங்கிய பின்னர் சென்செக்ஸ் குறியீடு 50,100 புள்ளிகள் வரை உயர்ந்தது. இதேபோன்று நிப்டி 350 புள்ளிகள் அதிகரித்து 14,690 புள்ளிகளுடன் வர்த்தகம் ஆனது. வர்த்தக நாள் முடிவில் சென்செக்ஸ் குறியீடு 49,797 ஆகவும் நிப்டி 14,647 ஆகவும் இருந்தது. HDFC, SBI வங்கிகள், ரிலையன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் மதிப்பு உயர்ந்தன. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது, உச்ச விலையில் இருக்கிறது. அப்படின்னா எக்ஸ்பென்சிவ்னு அர்த்தம். இதற்கு தக்க வந்து நிறுவனங்களுடைய செயல்பாடு இல்லை, ஒருவேளை அமையாமல் போனால், அது ஈட்டக்கூடிய லாபம் இது ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு இல்லாமல் போனால் அடுத்த வரக்கூடிய நாட்களில் ஒரு கரெக்ஷன்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதனால முதலீட்டாளர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இதேபோன்று பட்ஜெட் எதிரொலியாக ஆபரண தங்கம் விலையும் குறைந்துள்ளது. திங்கட்கிழமை ஆபரண தங்கம் கிராமுக்கு 4,625 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 60 ரூபாய் குறைந்து 4,565 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் தங்கம் 36,520 ரூபாய்க்கு விற்பனையானது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 75.30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். கொரோனா தொற்றால் உயிரிழந்த அரசு ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதே கோரிக்கைகளை முன்வைத்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 400க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். போராட்டத்தின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும்,
21 மாத பணப்பலன் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், சாலை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரையில் ஆட்சியர் அலுவலகம் அருகே அரசு ஊழியர் சங்கத்தினர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். இதனிடையே மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்றுவிக்கும் சிறப்பு பயிற்றுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் நூற்றுக்கணக்கானோர் 5வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். தொண்டு நிறுவனங்களின் வழியாக தற்காலிக பணியாளர்களாக சேர்ந்தோம். பின்னால் தொண்டு நிறுவனங்கள் முறைகேடு செய்ததுனால 2012 வந்து அரசே எங்களை வந்து உட்கருந்து கொண்டது. உட்கருந்து கொண்ட பொழுது எங்களுக்கு ஒரு பணியான வழங்கியிருக்கணும், அல்லது தற்காலிக பணியாளருக்குரிய சலுகைகள், ஒரு தொகுப்பூதிய பணியாளர் அல்லது தினக்கூலிய பணியாளர், இப்படி ஏதாவது ஒரு விகிதத்தையோ அல்லது ஒரு பணி வரன்முறையோ செஞ்சுருக்கணும். அப்படி எதுவும் செய்யலை. சரி, அரசு செய்யும் 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 நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம், இதுவரை எதுவும் கிடைக்கல. இந்நிலையில் 2019 நடைபெற்ற முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணியாணை வழங்க கோரி முதலமைச்சரிடம் முதுகலை ஆசிரியர்கள் நேரில் மனு அளித்துள்ளனர்.